தயவு செய்து மரியாதை குறைவா யாரையும் நம்ம பேசாம இருந்தா அதுவே பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு சமம். சில வார்த்தை நான் சொல்லிட்டு போறேன், யோசிச்சு பாருங்க. இது காமராஜரோட சம்பந்தம் இல்லை. இந்த உலகத்துல யாரா கோடீஸ்வரன் கேட்டான், நம்ம வீட்டுல நம்ம அப்பா அம்மா உட்கார்ந்துருந்தா நாம தான் சார் கோடீஸ்வரன். புரியுத? அப்பா அம்மாவை எங்கேயோ உட்காந்து வச்சுட்டு முதியோர் இல்லத்துல இருன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வீட்டுலயே உட்கார்ந்தா நம்ம கோடீஸ்வரன் இல்லை சார். கோடி பேங்க்ல இருந்தாலும் வீட்டுல இல்லை சார். இன்னும் சொல்லட்டுமா, பல கோடிக்கு அதிபதி யாருன்னு கேக்குறீங்களா? தாத்தா பாட்டிய வீட்டுல இவன் வச்சிருக்கிறானோ அவன் பல கோடிக்கு அதிபதி சார். கடைசியா என்ன மிச்சம் நினைக்கிறீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு, உறவு, பாசம். சார் நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்கிட்ட 1000 கோடி இருக்குன்னு வச்சுக்கங்க, ஒரு கற்பனை தான். இன்கம் டாக்ஸ் எழுதி விட்டுறீங்க, ஒரு கற்பனைக்கு சொல்றேன். என்கிட்ட 1000 கோடி இருக்குன்னு வச்சுங்க, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஆளாவது என் பக்கத்தில் இருந்தா தானே சார் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். என்கிட்ட 2000 கோடி இருக்கட்டும், 5000 கோடி இருக்கட்டும், என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு ஆள் எப்போ சாவான் ஏன் இவன் செத்தா 5000 கோடி எனக்கு, இவன் செத்தா 2000 கோடி எனக்குன்னா வாழ்க்கையாது. இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், 5000 கோடி சம்பாதிப்பது வாழ்க்கை அல்ல, இவன் சாகக்கூடாது என்று கவலைப்படுகிற ஒற்றை இதயத்தை சம்பாதிப்பது தான் வாழ்விலேயே மிகப்பெரிய வாழ்க்கை. கழுத்தில் கழுத்தில் போட நகை இருக்கா சார்? ஒத்த தாலி கயிறு இருக்கும் சார், அவளுக்கு ஒன்றுமே இருக்காது. டாக்டர்கிட்ட கெஞ்சுவா, எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றிருங்க, எப்படியோ அவன் சம்பாதிக்கிறதுக்கு வக்கில் குடிச்சிருப்பான், இவளை அடிச்சிருப்பான், அந்த வீட்டுக்கு பிள்ளைங்களுக்கு துணி வாங்கி கொடுத்துருக்க மாட்டான், இவளுக்கு ஒன்றுமே இருக்காது. ஐயா மடிப்பிச்சை கேட்குறேன் ஐயா, யார் டாக்டர் சொல்லுவா, ஐயா மடிப்பிச்சை கேட்குறேன் ஐயா, எப்படியாவது எங்கள் வீட்டுக்காரரை காப்பாற்ற முடியான்னு. இவர் உயிரோடு இருக்கணுமேனு நினைக்கிற மனைவி கிடைச்சா பாருங்க, மகாலட்சுமிக்கு அவள் சமம். சில பைத்தியம், சில பைத்தியம் தான் பணம் வச்சிருக்குது, பக்கத்தில் இருக்கிறான் எல்லாரும் எப்போ போவாமே எப்போ போவாமே போக மாட்டேங்கிறானே, என்ன ட்ரை பண்ணாலும் போக மாட்டேங்கிறானேன்னா லைஃப் அது. பிறருக்காக வாழ்தல், பிறர் மீது அன்பு காட்டுதல், பிறருடைய மன வருத்தங்களை பற்றி கவலைப்படுதல், இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி வாழ்ந்த ஒரு மிக உன்னதமான ஒரு தலைவன் அதே சமயத்தில் தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணதே கிடையாது. நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன். திருநெல்வேலி போகிறாரு, இவரோட கட்சிக்காரர் ஒரு தியேட்டர் கட்டியிருக்கிறாரு, தியேட்டர் திறப்பு விழாவுக்கு இவரை கூப்பிட்டுருக்கிறாரு, ஆனால் ப்ராப்பர் லைசன்ஸு வாங்கலை. கலெக்டர் என்ன பண்ணிட்டாரு, போல்டு நோ, அந்த தியேட்டரில் சரியானபடி எல்லா அந்த வயரிங் எல்லாம் சரியாக இருக்கணும், அப்போ தானே அந்த தியேட்டர் ஓட்ட முடியும். ஸோ என்ன பண்ணிட்டாரு, திறப்பு விழா நடத்த முடியாது, அந்த தியேட்டர் வந்து நாட் குவாலிஃபைடு ஃபார் பப்ளிக் வியூ, பப்ளிக்லாம் உள்ளே வந்துட்டு போகிற அளவுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு எழுதி திருநெல்வேலி கலெக்டர் யார் திறக்க போகிறா, முதலமைச்சர், முதலமைச்சர் திறக்க போற கட்டடம் அன்ஃபிட்னு எழுதுறாரு கலெக்டர். யோசிச்சு பாருங்க, எழுதி கையில க்ளோஸ் பண்ணிட்டார் கலெக்டர். அவன் நேரா வந்து, நான் யார் தெரியுமா, நான் யாருன்னு உன்ன காட்டுறேன் பார் அப்படின்ட்டு நேரா கலெக்டர் சத்தம் போட்டு விட்டு வந்து, ஐயா நான் சொல்றேன், முதலமைச்சர் வந்து வராருன்னு சொல்றேன், அந்த கலெக்டர் திமுறா பேசுறான், ஏ உங்க முதலமைச்சர் ரிசைன் பண்ணிட்டு ஐஏஎஸ்ஸா வர முடியாதுடா, ஆனா நான் ஐஏஎஸ் நான் ரிசைன் பண்ணிட்டு முதலமைச்சரா வர முடியும்னு உங்களை அவமானமா பேசுறாங்க ஐயா. அம்மா எல்லாம் அவன் கொஞ்சம் சேர்த்துருவான்ல, என்ன சொல்றான், ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் நின்று முதலமைச்சராக வர முடியும், ஆனால் முதலமைச்சர் என்ன தலைகீழாக நின்னாலும் இப்போ ஐஏஎஸ்ஸாக வர முடியாதுன்னு உங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் சொல்றா அப்படின்னு சொன்னாருன்னா வேற ஒரு தலைவர்னு என்ன சார் சொல்லுவாங்க? இன்னும் சொல்லுவோம். காமராஜ் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், சரியாக தான் சொல்லியிருக்கான், ஏ சரியாக தான் சொல்லியிருக்கான், இப்போ நான் என்ன தலைகளாக நின்னாலும் ஐஏஎஸ் எழுத முடியுமா, முடியாது. அவன் இப்பவே ரிசைன் பண்ணிட்டு அரசியலுக்கு வந்தான்னா அவன் எம்எல்ஏ ஆக முடியுமா இல்லையா, எம்எல்ஏ ஆனா மந்திரி ஆக முடியுமா இல்லையா, மந்திரி ஆனா முதலமைச்சர் ஆக முடியுமா இல்லையா, சரியா தானே சொல்லியிருக்கான், இதுக்கு ஏன் அவன் மேல கோவப்படுத. சரி நான் பேசிக்கிறேன் போ. அந்த கலெக்டர் கூப்பிட்டாரு போன்ல, நாளைக்கு நான் திறப்பு விழாக்கு வரேன், நீ என்ன ஆர்டர் போடுற திறந்துட்டு நான் போயிருவேன், ஆனா நீ போட்ட கண்டிஷன் எல்லாம் அதில் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் தியேட்டர் திறக்கக்கூடாது, படம் ஓட்டக்கூடாதுன்னு ஆர்டர் போடு. தியேட்டர் திறக்கக்கூடாது, படம் ஓடக்கூடாது. நான் ரிப்பனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். சாரி இந்த செய்தியை கூட கலெக்டருக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணல, இவங்கிட்ட சொல்கிறாரு, இந்த பேர் நான் வருவேன் ரிப்பனை கட் பண்ணுவேன், ஆனால் தியேட்டரில் படம் ஓடாது,
நீ என்ன பண்ற அவர் சொன்ன மாதிரி எல்லாம் சரியா முடிச்சிட்டு அப்புறமா ஜனங்க வர்ற மாதிரி தியேட்டர் ஓட்டணும் புரியுதா நான் வருவேன் திறப்பு விழா நடக்கும் போ அப்படின்னு இல்ல பாருங்க இவர் வராரு கலெக்டர் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றாரு ஆனா அந்த திறப்பு விழாக்கு அவர் போறாரு கலெக்டர் கூட போல ஏன்னா கூடாதுன்னு அவர் எழுதியிருக்காரு ஃபைலு கலெக்டர் போல இவர் போனாரு ரிப்பனை கட் பண்ணி வச்சாரு ரிப்பனை கட் பண்ணிட்டு நான் சொன்னது நினைப்பிருக்கா எல்லாம் ஒயர் கீர் எல்லாம் கரெக்டாக முடிச்சு மக்கள் வரலான்ற சர்டிஃபிகேட்டை கரெக்டாக வாங்கி அப்புறமா தான் தியேட்டரில் படத்தை ஓட்டணும் புரியுதா அப்படின்ட்டு காரில் ஏறினார் நேரம் எங்கே போனார் தெரியுமா கலெக்டர் பங்களா நேராக பங்களாவில் போய் கார் நிற்கிது இவருடைய கார் போய் நிற்கிது கலெக்டர் பதறிக்கிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு போன உடனே ஒன்றும் பேசலை நீ என்ன அப்படி பண்ணியா அப்படி ஒன்றுமே கேட்கவே இல்லை கலெக்டர் இப்படி கும்பிட்டு வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாரு கலெக்டர் ஒய்ஃப் ஓடியாந்தாங்க அவங்க வந்து ஐயா வணக்கம் அப்படின்னாங்க அம்மா காப்பி கிடைக்குமா காப்பி கிடைக்குமா அம்மா அந்த ஃபில்டர் காப்பி ரொம்ப நல்லா இருக்குமே காப்பி கிடைக்குமா அப்படின்னாரு தோ அந்த அம்மா உள்ளே போய் காப்பி ரெடி பண்ணது நீ பண்ணது சரியா தப்பா நான் முதலமைச்சர் வர்றேன் நீ எப்படி அதை ஒன்றுமே கேட்கவே இல்லை இந்த கலெக்டரோட பையன் ஓடியாந்தான் இங்கே வா நீ என்ன படிக்க அவன் ஏதோ சொல்கிறான் இங்கே வா எடுத்து மடி மேலே வச்சுக்கிட்டு காமராஜ் சொன்ன வார்த்தை வரு நீயும் உங்கள் அப்பா மாதிரியே நேர்மையான அதிகாரியாக வரணும்